ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். நம்மள இன்னைக்கு நிறைய பேர் மில்லட்ஸ் எடுத்துக்கிறோங்க. மில்லட்ஸ்ன்னு இல்லாமல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய பேர் மாறுறோம். ஆனால் இப்போ இருக்க நம்ம மில்லட்ஸோட அவ்வளோதானா நம்மளோட பாரம்பரியம்? கண்டிப்பாக கிடையாது. நம்ம பாரம்பரியத்தில் எக்கச்சக்க அரிசி வகைங்க இருக்குது. அதில் நான் இப்போது ஒரு சில ரகங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடியதாக, ஓரளவுக்கு வந்து எங்கேயோ தமிழ்நாட்டிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு ஃபேமஸான அரிசியாக இருந்தது மட்டும் நான் இப்போ லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவனி அரிசி. மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி, புற்றுநோய் வராது, இன்சுலினும் சுரக்கும். ரெண்டாவது மாப்பிளை சம்பா அரிசி, நரம்பு உடல் வலுவாக்கும், ஆண்மை கூடும். பூங்கார் அரிசி, சுகப்பிரசவம் ஆகும், தாய்ப்பால் ஊறும். காட்டியானம் அரிசி, நீரிழிவு மலச்சிக்கல் புற்று சரியாகும். கருத்தக்காரர் அரிசி, மூலம் மலச்சிக்கல் போன்றவை சரியாகும். காலா நமக் அரிசி, புத்தர் சாப்பிட்டது மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரம் சரியாகும். மூங்கில் அரிசி, மூட்டு வழி முழங்கால் வலி சரியாகும். அறுபதாம் குருவை அரிசி, எலும்பு சரியாகும். இழுப்பை பூச்சம்பார் அரிசி, பக்கவாதத்திற்கு நல்லது, கால் வலி சரியாகும். தங்கச்சம்பா அரிசி, பல் இதயம் வலுவாகும். கருங்குருவை அரிசி, இழந்த சக்தியை மீட்டு தரும், கொடிய நோய்களை குணப்படுத்தும். கருடன் சம்பா அரிசி, ரத்தம் உடல் மனம் சுத்தமாகும். கார் அரிசி, தோல் நோய் சரியாகும். குடைவாளை அரிசி, குடல் சுத்தமாகும். கிச்சிலி சம்பா அரிசி, இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிகம். நீல சம்பா அரிசி, இரத்த சோகை நீங்கும். சீரக சம்பா அரிசி, அழகு தரும், எதிர்ப்பு சக்தி கூடும். தூயமல்லி அரிசி, உள் உறுப்புகள் வலுவாகும். குழியடிச்சான்ஸ் அரிசி, தாய்ப்பால் ஊறும். சேலம் சன்னா அரிசி, தசை நரம்பு வலுவு வலுவாகும், எலும்பு வலுவாகும். பிசினி அரிசி, மாதவிடாய் இடுப்பு வலி சரியாகும். சூரக்குருவை அரிசி, பெருத்த உடலில் சிறுத்த அழகு கூடும். வாளான் சம்பா அரிசி, சுகப்பிரசவம் ஆகும், பெண்களுக்கு அழகு கூடி இடைமெளியும், இடுப்பு வலுவாகும், ஆண்களுக்கு விந்து சக்தி கூடும். பொதுவாக வந்து இது மட்டும் இல்லாமல் வாடான் சம்பா அரிசி அமைதியான தூக்கம் தரும். இந்த மாதிரி மொத்தமாக 24 வகை அரிசி, அதாவது நம்ம அதிகமாக கேள்விப்படாத இந்த அரிசிகளை வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இல்லை உங்களை சரௌண்டிங்கில் இந்த அரிசியில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது தேவைப்படுறவங்க இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மட்டும் இல்லாமல் நல்ல இன்ஃபர்மேஷனாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். இது வந்து ஒரு வீடியோ பர்பஸாக மட்டும் இல்லாமல் எவ்வளவு அரிசி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு எவ்வளோ தூரம் வலுவாக உணவே மருந்தாக வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.